சபரிமலைக்கு பெண்கள் போகக்கூடாது அப்படின்னு சொன்னவங்க பல காரணங்களை முன்வைக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான காரணம் ஆகம விதிகளில் இருக்குது பெண்கள் போகக்கூடாது அப்படின்றது தான். ஆனால் அந்த ஆகம விதியும் மீறி பிந்து கனகதுர்கா அப்படின்னு ரெண்டு பெண்கள் சாமி தரிசனம் செஞ்சிடுறாங்க. போகக்கூடாது அப்படின்னு சொன்ன ஆகம விதி போனால் என்ன ஆகும் அப்படின்னு எதனா சொல்லுதா? சொல்லத்தான் ஆக்சுவலி கேட்டிருக்கேன். அந்த ஆகம விதிகள் பற்றி சொல்ல நான் இப்போ சொன்னேன்னா அது தேவசம்போட குறை சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த தங்கத்திலிருந்து அது எங்கே அப்படின்ட்டு நான் எங்கிட்ட ப்ரூஃப் எங்கன்னு கேட்டால் எனக்கு குருநாதர் சொன்னது. சில புராணத்தை நான் கேட்டதுக்கு வந்து இவைகள் எல்லாம் தங்கத்திலே தகடுகள்னால் எழுதப்பட்டது, எல்லோரும் அதை பிச்சு கொண்டு தின்னுட்டு போயிட்டார்கள் அப்படின்னு தான் அவர் சொன்னார் வந்துட்டு. அது வந்து இன்னும் ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டாச்சு. நம்மகிட்ட வந்து அவருக்கு ப்ரூஃப் இருந்திருக்கும். அந்த காலத்தில் வீடியோ கிடையாது, ஃபோட்டோஸ் கிடையாது. பட் அவரால் சொல்ல முடியும். ஏதோ ஒரு ஒரு தேவசம்பவ ரெக்கார்டு கூட இருந்திருக்கலாம். வந்து இந்த கோவிலை சுற்றி இவ்வளவு தூரம் தகடுகள் பொறிக்கப்பட்டு இருக்குது, அது சுவாமியோட புராணம் அப்படின்னு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 1950s அப்புறம் எல்லாமே சேஞ்சஸ். கோவில் எரிக்கப்பட்டது. நம்ம பிடி ராஜன் மதுரையும் நவாப் ராஜமாணிக்கும் சேர்ந்து அந்த விக்கிரகம் பண்ணி கொடுத்தாங்க. சரி, சுவடுகள் தான் அழிஞ்சு போச்சு, எழுதப்பட்ட வேறு எதனா ப்ரூஃப் இருக்கணும்ல? பிரிட்டிஷ் பீரியட்லே இஃப் ஐ ஆம் கரெக்ட் 1918-1940 வந்து அந்த கேரளாவை இன்சார்ஜான ஒரு பிரிட்டிஷ் இன்சார்ஜ் வந்து அவர் ஒய்ஃபோடு அங்கே போயிருக்காரு. அவர் 18-ஆம் படி வாசலுக்கு மேலே அவரால் அங்கே செல்ல முடியவில்லை. அவர்களே உணர்வுபூர்வமாக அந்த ரெக்கார்டு இருக்குது. அந்த ஐ ஹோப் இந்த இந்து மல்ஹோத்ராவோட புக்கில் அந்த புக்கோட கன்டென்ஷனே போட்டிருக்காங்க. வந்து பல ஆண்டு காலமாக ஒரு 200-300 வருஷமாக நமக்கு தெரிந்த வரை அந்த ரூல் பாதுகாக்கப்பட்டு வரும்பொழுது நம்முடைய ஜெனரேஷனில் ஒரு விபரீதமான பரீட்சை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அதனால் என்ன விளைவு ஏற்படும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? என்னுடைய தனிப்பட்ட இது ஒரு அபிமானம் கிடையாது. நான் கேரளாவில் பலதரப்பட்ட மக்களை சந்தித்த பொழுது கூட அவர்கள் கூறியது கேரளாவிற்கு ஒரு கஷ்டகாலம் வரும் போலத்தான் எங்களுக்கு தோன்றுகிறது. இதே மாதிரி எல்லா விஷயத்திலும் நாங்கள் அடி வாங்கி கொண்டிருக்கிறோம். வெள்ளத்தினால் அடி வாங்கினோம், பொருளாதார நிலைமையில் அடி வாங்கினோம். இப்பொழுது வந்து இதை மாதிரி அடுத்த தீர்ப்பையும் கொண்டு எங்களை கொடுத்து விட்டால் எங்களால் எப்படி ஜீவிக்க முடியும் என்று கேட்கிறார்கள். தெய்வத்தை பார்க்க முடியல அவங்களால். ஸோ அவரையும் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு நினைக்கும் பொழுது வினை விதைத்தவர் வினையை அறுவடை செய்து தான் ஆக வேண்டும். நீங்கள் சொல்கிறபடியே பார்த்தா இப்போ பெண்கள் சாமி தரிசனம் பண்ணிட்டாங்க, அப்போது சாமியோட அருள் முழுசாக அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு தானே அர்த்தம்? சுவாமியோட யாத்திரை என்பது 5 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நமசிவாய ஐயப்பன், 5 மலை என்று 5 வரவடில் அவருடைய வழிபாடுகளும் அதற்குரிய பலன்களும் 5 விதமாகத்தான் பிரிக்கப்பட்டிருக்கிறது. பெரிய பாதை 1 பாகமும், 18-ஆம் படி 1 பாகமும், சுவாமி தரிசனம் 3வது பாகமும், நெய்யபிஷேகம் 4வது பாகமும், மகர ஜோதி தரிசனம் 5வது பாகமும், 5, 20, 100 என்ற கணக்கில்தான் 100% அது ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் எல்லோரும் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த 100% இருவர்கள் வந்து எனக்கு சுவாமி தரிசனம் மட்டும் பண்ணி வருகிறேன் என்றால் 20% என்ன ரிசல்ட்டு உங்களுக்கு தெரியும். 20 மார்க் 20 மார்க் போரும் என்று அவர்கள் நினைக்கும் பொழுது அதையும் பாரம்பரியத்தை நாம் நசுக்கி விட்டு செல்லும் பொழுது அது சரியான வழியாக எங்களுக்கு படவில்லை. எப்படியோ சாமியை பார்த்துட்டாங்களே, அப்போ அவங்க ஆசை முழுமை அடைஞ்சிருச்சு தானே? முழுமை அடையலை. ஒழுங்கான விரதம், அந்த 41 நாள் மண்டல நோன்பு இருந்தால் மட்டுமே இருமுடியை சுமந்து 18-ஆம் படி இறங்கணும். நீங்கள் சொல்கிறபடி பலனே இல்லை அப்படின்னா அப்புறம் எதுக்காக கோவிலுக்கு போகணும்? ஒன்று, விளம்பரத்தை பேஸ் பண்ணியோ அல்லது அவர்களுக்கு இதை செய்தால் உங்களுக்கு சில பலன்கள் கிடைக்கும், அனுகூலங்கள் இருக்கும் என்ற ஒரு தூண்டுதலின் பேரையும் அவர்கள் சென்று இருக்கக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்கிறது. ஆகம விதி, அருள், நீங்கள் சொல்கிற பலன், இதெல்லாத்தையுமே தாண்டி கோவிலுக்குள்ளே போகணும் அப்படின்னு கேட்குற பெண்கள் முன் வைக்கிறது இது எங்களோட சம உரிமை. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம். இந்த கேள்வியை வந்து ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது, ஈக்குவாலிட்டி எத்தனையோ பெண்கள் வந்து தவறான வழியில் குழந்தை பிறந்த உடனே அழைத்து செல்லப்படுகிறார்கள், எவ்வளவு பேர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறார்கள், எவ்வளவு மாதர் விடுதிகள் இருக்கின்றன, எவ்வளவு மாதர் விடுதிகளில் நடைமுறைக்கு ஒவ்வாத சில அராஜகங்கள் நடக்கின்றன. இதை மாதிரி நாம் செய்ய வேண்டிய எத்தனையோ புரட்சிகள் இருக்கும் பொழுது
மனசாட்சி பிரகாரம் சொன்னால் யார் வீட்டில் வந்து சமைச்சு, யார் வந்து பாத்திரம் கழுவி, யார் வந்து பெண்ணுக்கு உண்டான ஒத்தாசைகள் செய்து, அவர் குழந்தையை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டு டியூஷன் கொடுத்து, எத்தனை குடும்பங்கள் நடக்கிறது, எத்தனை பேர் வீட்டுக்காக வேண்டி ப்ரொவிஷன் வாங்குகிறார்கள், காய்கறி வாங்குகிறார்கள், அங்கெல்லாம் அந்த ஈக்குவாலிட்டி தோணலையா? இது பெண்ணுடைய வேலை, பெண் மட்டுமே செய்ய வேண்டும் அப்படின்னு ஒதுக்கும் பொழுது எதெல்லாம் உதவுமோ அங்கெல்லாம் இந்த சமூக சீர்திருத்தவாதிகள் என்று சொல்லிக்கொள்ளவர்கள் தலையிடுவதில்லை. தமிழ் வாழ்கன்னு சொல்லுவாங்க, குழந்தைகள் இந்தி ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும், அங்கே ஈக்குவாலிட்டி இல்லை. சமயத்துக்கு தகுந்த மாதிரியும் சாதகத்துக்கு தகுந்த மாதிரியும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது